இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 75 உரை நிகழ்வுகள், இப்பொழுது 71வது உரை. இந்த உரையினை நிகழ்த்துவதற்காக நம்மிடையே சென்னை செல்லம்மாள் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை மற்றும் தமிழாய் மையத்தினுடைய தலைவர் முனைவர் பா விமலா அண்ணாதுரை அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அன்னார் அவர்கள் 16 ஆண்டுகள் அனுபவம் மிக்க பேராசிரியை, 5 முனைவர்பட்ட ஆய்வாளர்கள் இவருடைய நெறி ஆளுகையின் கீழாக ஆய்வு செய்து வருகின்றார்கள். பேச்சாளர், எழுத்தாளர், கவிஞர் என பன்முக ஆளுமையாளராகவும் அன்னார் அவர்கள் திகழ்கின்றார்கள். ஊடக பங்களிப்பு என்பது மிக பெரிய களமாக இருக்கிறது இவரை பொறுத்த அளவிலே. தினமணியிலே ஒரு கட்டுரை வருவது என்பது அவ்வளவு லெகுவான காரியம் இல்லை. அறிவார்ந்த சான்றோர்கள் மட்டுமே எழுதக்கூடிய அந்த நடுப்பக்க கட்டுரை 5 எழுதியிருக்கின்றார். தமிழ்மணி, இது இனிய உதயம், ராணி போன்ற இதழ்களிலும் தன்னுடைய கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். 3 இலக்கிய நூல்களை தமிழ் இலக்கிய உலகிற்கு பங்களிப்பாக தந்திருக்கின்றார். 1000 மேடைகள் கண்ட ஒரு தமிழ் பேராசிரியை. சன் தொலைக்காட்சி, ஜெயா தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி, பொதிகை மற்றும் வானொலி போன்ற பல்வேறு ஊடகங்களிலே தன்னுடைய பட்டிமன்றம் சார்ந்த பேச்சுக்களையும் விவாத மேடை சார்ந்த பேச்சுக்களையும் பதிவு செய்தவர். பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரராகவும் திகழ்கின்றார். பாரதி கண்ட கல்வியாளர், சொல்லரசி, தமிழ் ஒளி, இளம் அறிஞர், 2021 தமிழ் வாணி போன்ற பல்வேறு விருது மகுடங்களுக்கு சொந்தக்காரராக திகழக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் பா விமலா அண்ணாதுரை அவர்களை நாம் நம் கல்லூரியினுடைய இளநிலை தமிழ்துறை சார்பாக நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். இன்று அவர்கள் நம்மிடையே பேச இருக்கக்கூடிய தலைப்பு சுதந்திர இந்தியாவில் இளைஞர்களினுடைய பங்களிப்பு என்பதாகும். அம்மையே வருக, உங்களுடைய உரையை தருக. கேக்குதாப்பா? மேடம் கேக்குது, சரியா இருக்கு மேடம், பேசுங்க. அய்யனாடார் ஜானகி அம்மாள் மகளிர் கல்லூரி, மகளிர் கல்லூரியாப்பா இது, இருபாலர் கல்லூரி, இருபால் கல்லூரி. ஆ சரி. அய்யனாடார் ஜானகி அம்மாள் இருபால் கல்லூரியின் இளங்கலை தமிழ்துறையின் சார்பாக 75 நாட்கள் 75வது சுதந்திர தினத்தை ஒட்டி ஒரு மிக சிறப்பான இந்த தொடர் நிகழ்வுகளை வந்து ஆங்கிலத்துல மேரத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மேரத்தான் நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருள்மொழி முனைவர் அருள்மொழி அவர்களுக்கும் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பேராசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு தொடர் நிகழ்வினை இவங்க பிற்பகல் நேரத்துல தான் நடத்துவாங்க. எனக்கு கல்லூரியில் அப்படி ஒரு எனக்கு வசதி இல்லை அப்படிங்கிறதுனால நான் இங்கே இந்த நேரத்தில் எனக்காக ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கு நன்றி. உண்மையிலேயே அதாவது என்ன, இன்று புதிதாய் பிறந்தோம் பாரதி சொல்லுவான். என்ன இன்னைக்கு புதிதா பிறந்தோம் அப்படின்னா, நல்ல புது புது செய்திகளை தெரிந்து கொள்ளுதல், அறிந்து கொள்ளுதல், கேட்டு பெறுதல், இப்படி பல விஷயங்கள் ஏதாவது ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுதான் அன்றைக்கான ஒரு புத்துணர்ச்சி நாள் அப்படிங்கிறதுனால மகாகவி பாரதி அந்த வார்த்தையை, அந்த சொற்றொடர்களை பயன்படுத்தியிருப்பான். அப்படி ஒவ்வொரு நாளும் மாணவர்களை புதிதாக பிறக்க செய்கிற, சிந்தனைகளை ஊட்டுகிற ஒரு நிகழ்வாக நான் இதை பார்க்குறேன். இளைஞர்களுக்கான ஒரு செய்தி, இளைய சமுதாயத்தினருக்கான ஒரு செய்தி அப்படின்னு பொதுவாக சொன்னபோது நமக்கு வரக்கூடிய ஒரு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்முடைய இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் சொல்லக்கூடிய மேதகு டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள். கனவு காணுங்கள், அதாவது கனவுங்கிறது உங்களை தூங்க விடாமல் பண்ணக்கூடியதுதான் கனவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுச்சி நாயகர். இன்றைய இளைஞர்கள் வந்து எப்படி யோசிக்கணும், சுதந்திரத்துக்கான ஒரு விஷயம்னா என்னங்க, நம்ம என்ன அந்த காலத்துல மாதிரி வாஞ்சிநாதன் மாதிரியும் பகத்சிங் மாதிரியும் உங்களை மாதிரி ஒரு கொடியை தூக்கிட்டு போய் போராடுங்க அப்படின்லாம் சொல்ல, சமூகத்திற்கு எதிரான உங்களது போராட்டம் எப்படி இருக்கிறது, குழந்தைகளுக்கான எதிரான உங்களுடைய போராட்டத்தினுடைய எண்ணப்பாடு எப்படி இருக்கிறது. இன்னைக்கு எதுவுமே நீங்க போராட்ட களத்துக்குள்ள போக வேணாம், உங்களுடைய எண்ணங்களை தூய்மையா வச்சிருந்தாலே போதும், அதுதான் மிகச்சிறந்த போராட்ட களமாக நான் நினைக்கிறேன். இளைஞர்களுக்கு அதுதான் தேவைன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்றாரு, எதை நினைத்தாலும் அதை சரியான ஒரு
ஒரு ஆழ் மனதுல போய் நினைங்க, இது நடக்கணும், இது நான் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது எப்பவுமே உங்க வாழ்க்கையில மேல வரும். ஆனா அது எப்படிப்பட்ட எண்ணமா இருக்கணும் பாரு, எல்லா விஷயமே நான் எங்க இருந்து எடுக்கலாம், நீங்க எந்த ஒரு நல்ல செயல்பாடுனாலும் நம்மளுடைய திருக்குறளையும் மகாகவி பாரதியும் அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் கிடைச்சிடும். பாரதி சொல்வான், எண்ணிய முடிதல் வேண்டும். உங்களதான் பார்த்து நீங்க ஒரு கடவுள்கிட்ட போய் கேக்குறீங்களா, நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும் கடவுளே, அது கடவுள்கிட்ட கேக்குறீங்களா, இல்ல அப்பா அம்மாட்ட கேக்குறீங்களா, இல்ல வாத்தியாருங்க கிட்ட கேக்குறீங்களா, யார்கிட்ட வேணா கேளுங்க. எண்ணிய முடிதல் வேண்டும். அப்படியா, நீங்க நினைச்சதெல்லாம் முடிக்கணுமா? என்ன நினைக்கிறீங்க? நல்லவே எண்ணல் வேண்டும். நான் என்ன நினைக்கிறேன், நல்லதா நினைக்கணும். எப்படி நான் நல்லதை நினைக்கணும்? அப்படி நடந்தா நினைச்சா நடக்குமா? நம்ம நாயன்மார்கள் பத்தி படிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா மார்கழி மாதம் திருப்பாவை திருவம்பாவை அப்படியே தொடர்ந்து பாடிட்டு இருக்காங்க. எல்லா மதத்தினருக்கான ஒரு மாதமா இந்த மார்கழி மாதத்தை நம்ம பார்க்கலாம். மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு கிறிஸ்தவர்களுக்கான மாதம் சொல்லி ஒரு மத நல்லிணக்கமான மாதமாக இதை பார்க்கலாம். 63 நாயன்மார்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனால் 64வது நாயன்மாராக கிருபானந்த வாரியார் இருப்பார். அவர் சொல்லுவார், எது எடுத்தாலும் பாருங்க நீங்க அவரை பாசிட்டிவ் அப்ரோச் தான் அவர்கிட்ட இருக்கும். அவருடைய நெற்றியில எப்பவுமே திருநீர் அப்படியே பட்டையா இருக்கும். நம்ம ஆளுங்க இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சின்னதா, நீங்க பொம்பளை பிள்ளைங்களாம் கோயிலுக்கு போனாலே அப்படியே சின்ன சின்னதாம்மா நீ வைக்காத, பட்டப்பட்டையா அடிச்சிருவேன் நான் வைக்கிறேன் அப்படி, சும்மா இந்த நெகத்துல அப்படி லேசா தான் வைக்கணும், பொட்டு வைக்கணும் ஆனா வைக்க கூடாது. ஆண் குழந்தைங்களும் அப்படிதான் மெலிசா தான் வைக்கணும், அவரோட பட்டையா வச்சிருப்பாராம். என்ன இது, ரெண்டு மூணு இளைஞர்கள் கேட்டிருக்காங்க, என்ன வெள்ள அடிச்சிட்டீங்களா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், எதுக்கு வெள்ள அடிப்பாங்க, குடியிருக்கிற ஒரு வீட்டுக்கு தானே வெள்ள அடிப்பாங்க, இந்த இடத்துல இறைவன் குடியிருக்கிறான் அதனால நான் வெள்ளையடிச்சிருக்கேன் அப்படின்னாராம். எப்பவுமே அவர் சொல்லுவாராம், நல்ல செய்திகளை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, 100 ரூபாய் இருந்தா கூட அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. அவர் டைரி வச்சிருப்பாராம், அதுல போட்டு எழுதிக்கிட்டே வருவாராம். அவர் கடைசியா லண்டன் பயணம் பண்ணும்போதுதான் அவரு இறந்து போறார். அப்ப போகிற போது கூட அவர் ஏதோ ஒரு கடைசியா வச்சிருந்த பைசாவை கொண்டு போய் தானம் பண்ணிட்டு போறாரு. சொல்ற, என்ன என்ன சாமி எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது, எனக்கு என்னப்பா முருகன் மயில வந்து கூப்பிட்டு பாயின அப்படின்னு சொன்னாருங்க. லண்டன் பயணம் பண்ணிட்டு வராரு, விமானத்திலேயே அவர் இறந்து போறாரு. நம்ம நினைக்கக்கூடிய நல்ல, அப்ப சாகிறது நல்லதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னொரு செய்திக்கு நான் வரேன். நம்ம நினைக்கக்கூடிய எண்ணங்கள் நல்லதா இருந்தா, நான் இருந்தாலும் சரி, நான் இல்லாவிட்டாலும் சரி, அது நடக்கும்பா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல எல்லா செய்திகளையுமே மகாகவி சொல்லும் போது உலகளாவிய விஷயமா சொல்லுவான். என்ன சொல்லுவான், தனியொரு மனிதனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம்னா, அதாவது வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் உயிர்க்கெல்லாம் அப்புறம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாரினை உயர்த்திட வேண்டும். அன்னசத்திரம் 1000 வைத்தல நிறைய அவன் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவன் இறந்துட்டான். இப்ப 100வது விழாவை கொண்டாடிட்டு இருக்கிறோம். நம்ம அவனுடைய 100வது நினைவு 100வது விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 21 அவன் இறக்குறான், 1921 அவன் இறக்குறான், 1947 நமக்கு 26 வருஷத்துக்கு முன்னாடி அவன் இறந்துட்டான். அப்ப சொல்றான், சாப்பாடு போடுங்க எல்லாருக்கும் சாப்பாடு போடுங்க. அடுத்தது ஒருத்தர் வராரு, வந்து எல்லோரும் குழந்தைகளினுடைய இறைப்பையை புத்தகப்பையை மட்டுமே பார்த்த போது அவர் மட்டும்தான் இறைப்பையை பார்த்தார். அவர் தான் கர்ம வீரர் காமராசர். அவர் சாப்பாடு போடணும்னு நினைக்கிறாரு. அவர் போடணும்னு நினைச்சாருல, அவர் சென்னையில தானே இருந்தாரு. ஆனால் அவர் எங்க தெரியுமா அந்த சத்துணவு திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு? மகாகவி பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் அந்த சத்துணவு திட்டத்தை ஆரம்பித்தார் என்று சொன்னால் மனசார நினைச்சான், அவன் எல்லாருக்காகவும் நினைச்சான். அப்படியே நடந்து கலாம் அவர்கள் எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாரு, நான் இளைஞர்கள்கிட்டயே பேசிட்டு இருக்கணும், சார் நீங்க விஞ்ஞானியா இருக்கிறீங்க, ஆசிரியரா இருக்கிறீங்க, எழுத்தாளரா இருக்கிறீங்க, நிறைய என்ன சொல்றது ஒரு நிறைய பங்களிப்பு இருக்கு உங்களுக்கு, ஆனா என்னவா இருக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்ட போது, எனக்கு குடியரசுத் தலைவர் பதவியோ இந்த விஞ்ஞானிங்கிற ஒரு இதுவோ எதுவுமே எனக்கு வேண்டாங்க, நான் என்ன தெரியுமா ஆசைப்படுறேன், எப்பவுமே என்னுடைய இளைஞர்கள் மத்தியில் நான் ஆசிரியராக இருப்பதற்குத்தான் ஆசைப்படுகிறேன், நான் சாகும் போது கூட அவங்க கிட்ட பேசிக்கிட்டே சாகணும்னு சொன்னாரு. நடந்ததா இல்லையா? அவருடைய இறப்பு கூட இளைஞர்களுடைய மத்தியிலே அவர் பேசி கொண்டிருக்கும் போதே
நடந்தது என்று சொன்னால் நாம் நினைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட. நான் என்னுடைய வகுப்பறைக்கு இப்படி நான் போகணும், இப்படி நான் என்னுடைய வகுப்பறையை சுத்தமாக வச்சுக்கணும், என்னுடைய சக தோழிகளோடும் என்னுடைய சக தோழர்களோடும் பழகிற போது இனிமையாக பழகணும், என்னால் முடிந்தது, நான் ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறேங்க. நிறைய பேர் பொதுவாகவே இப்போல்லாம் பணிக்கு போயிட்டு கூட படிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்களாம் கைத்தட்டல் கொடுக்க வேண்டிய குழந்தைங்க. 100 ரூபாய் சம்பாதிச்சிங்கன்னா 1 ரூபாய் அதுலேருந்து இன்னொருத்தருடைய கல்விக்கு என்னால் நான் கொடுக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை இப்பயே நான் உருவாக்குகிறேன். இதெல்லாம் தாங்க சுதந்திரம், இதெல்லாம் தான் விடுதலை பற்று, இதெல்லாம் தான் சுதந்திர பற்று. இப்போ போய் எந்த வெள்ளக்காரனும் இங்கே கிடையாது, அவனை தூக்கி நம்ம கொடி பிடிச்சி ஒரு சத்தியாகிரகம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என் நாட்டில் என்ன இல்லையோ, என்னுடைய நாட்டுக்கு எது தேவையோ அதற்கான பங்களிப்பை நான் எப்படி கொடுக்கிறேன் என்று இந்த இளைய சமுதாயம் நினைக்கிறது, அதுதான் இங்கே முக்கியம், அதுதான் உண்மையான. என்னடா 75 வருஷம் கொண்டாடிட்டோம், இந்த 75 வருஷமா இன்னமும் பகத்சிங்கை பற்றியே பேசிட்டு இருப்பீங்க, இன்னமும் வாஞ்சினா இந்த மேமுக்கு கொஞ்சம் கூட 75 நாளா நம்மளை போட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அது அழகா சொல்லுவாங்க பாருங்க, அதாவது ஏதாவது நம்ம படிக்க முடியினா கட்சியினாயினும் கேட்க அக்தொருவர் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணையா. நீங்க படிக்கவே முடியல, அந்த காலத்துலாம் டீ கடை பெஞ்சுன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க, எல்லாருக்குமே எழுத படிக்க தெரியாது. யாராவது ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிக்க தெரிஞ்சாருன்னா அவர் தான் அந்த தெருவுக்கே ஹீரோ. அவர் பின்னாடியே ஒரு 4-5 பேர் சுத்துவாங்க கிராமத்துல, அவர் என்ன படிக்கிறாரோ, அவர் உண்மையாலுமே இந்திரா காந்தி சாகல்லா கூட செத்துட்டான்னு படிச்சா கூட அதை நம்பக்கூடிய கூட்டம்லாம் ஒரு காலத்துல இருந்தது. அப்போ அதை உன்னால படிக்க முடியல, எல்லாவற்றையும் எல்லாராலும் படிக்க முடியாது, கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னாங்க. அப்ப அதை அந்த மாதிரியான செய்திகளை இப்படி கேட்கணும், கற்றிலனாயினும் கேட்க அஃது ஒருவன் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. ஒர்க்கம்னா நமக்கு வரக்கூடியாத ஒரு பெரிய பிரச்சனை வருது, அந்த நேரத்துல இது உறுதுணையா அமையும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு செயல்பாடுகள். உண்மையான ஒரு சுதந்திரத்தினுடைய பயனாக நீங்கள் எதை நினைக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் இப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யறோம், எதை படிக்கணும்னு நினைக்கிறோமோ, பொருளாதார வசதி இல்லை என்று சொன்னாலும் என்னால் இணைந்து என்னால் முடிச்சதை எங்க அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்கிற சூழலை இந்த சுதந்திரம் நமக்கு வாங்கி கொடுத்தது. ஆனா அப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அப்படி வாழவே முடியாது, அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த சுதந்திரம். அப்ப இப்ப நான் சுதந்திரத்துக்கு என்ன பண்ணலாம், இப்ப நான் சுற்றி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயத்த கொடுக்கலாம், ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிரா உலகத்திலே பவர்ஃபுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய சக்கரவர்த்தியா இருக்க உங்களுடைய அந்த செங்கோலா அப்படிலாம் கிடையாதுங்க, இளைய சமுதாயத்தினுடைய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, இளைய சமுதாயத்தினுடைய உழைப்பு இருக்கு பாருங்க, இளைய சமுதாயத்தினுடைய தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க, இளைய சமுதாயத்தினுடைய ஆற்றல் இருக்கு பாருங்க. இதுக்கு நிகரா உலகத்துல எதுவுமே கிடையாது. அதனாலதான் விவேகானந்தர் சொன்னாரு, 100 இளைஞர்களை கொண்டு வாருங்கள். அதை வந்து நம்ம ஒரு கிண்டல்ல சொல்லிட்டு போயிடும், ஆனா அவர் ரொம்ப மனம் அப்படியே உள்ள அப்படியே உள்வாங்கி சொல்ற 100 இளைஞர்கிட்ட நான் சொல்லி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தனும் 1 கோடி இளைஞனை உருவாக்கலாம். எனக்கு ரொம்ப எனக்கு போதும், எனக்கு அது போதும் தான், 100 இளைஞர்களை தாருங்கள் நான் பலமான இந்தியாவை. அது ரொம்ப ரொம்ப நுட்பமான வார்த்தைங்க, ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி அது. நம்ம அதை அப்படி போற போக்குல ஒரு எளிமையா எடுத்துட்டு போறோம். உண்மையிலேயே இந்த இந்தியாவை நம்ம இன்றைக்கு இளைஞர்களுடைய அந்த நாயகன் எப்படி சொல்றோம், அப்துல் கலாம் அவர்களை 2006 மே 26 சுவிட்சர்லாந்துல 30 ஆண்டுகளுக்கு பின்னால ஒரு இந்திய விஞ்ஞானியா இருக்கு, ஒரு இந்தியாவில அறிவியல் சார்ந்த விஞ்ஞானம் சார்ந்து யாருமே போனது இல்லையா சுவிட்சர்லாந்துக்கு. 30 ஆண்டுகள் கழித்து மே 26 கலாம் அவர்கள் போய் இறங்குகிறார். உலகத்திலேயே இன்னொரு தலைவர் வந்து இறங்கிய நாளை அந்த நாட்டினுடைய தேசிய அறிவியல் தினமாக அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இறங்கிய அந்த நாளைத்தான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய புகழ்பெற்ற தலைவர்களை கொண்ட நாடா இந்த நாடு இருந்திருக்கு. அவங்களாம் என்னங்க நினைச்சாங்க, உங்ககிட்ட எங்களுக்கு சொத்து சேர்த்து வைங்கன்னு நினைக்கல, இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்துக்களை காப்பாற்றி வையுங்கள். ஒரு குழந்தை ஓடி போய் கேட்டுச்சான் அவர்கிட்ட, அந்த இதுல இருக்கும்போது நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு கேட்டிருக்கு ஐயா கிட்ட, அப்துல் கலாம் ஐயா கிட்ட. நான் சொர்க்கத்திலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவரு. சொர்க்கமா, அங்க போனா திரும்ப வர முடியுமா அப்படின்னு அந்த பிள்ளை கேட்டுச்சான். அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, இல்லம்மா நானே இந்தியான்னு ஒரு நாடு இருக்குல்ல, அந்த நாட்டுல
அதுல பாத பகுதியில இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்துல இருந்து வரேன். எங்களுடைய நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு, தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். இந்திய தாயின் பாலடியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் தான் எனக்கு சொர்க்கம் என்று அந்த குழந்தையிடம் விளக்கமா சொல்லியிருக்காரு. நம்முடைய தாய் மண், நான் படித்த கல்வி கூடம், நான் படித்த, நான் வேலை பார்க்கிற நிறுவனம் என்று ஒவ்வொன்றையும் உங்களுடைய சொர்க்கமாக நீங்கள் மதிக்க வேண்டும். நான் ஒரு சொர்க்கத்துக்கு போனோம்னா நான் எப்படிங்க இருப்பேன்? அப்படியே அதுல இருக்கக்கூடிய ஒரு பொருள் கூட வீணாகக்கூடாது, அங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கூட வீணாகக்கூடாது நினைப்போம்னா இல்லையா? அப்படி நம்முடைய சுற்றுப்புறத்தையும் நம்முடைய கல்வி நிறுவனங்களையும் நம்முடைய நாட்டையும் நாம் மிக அழகாக பாதுகாத்து வந்தால் அதுதான் உண்மையான ஒரு சுதந்திரம். பேச்சு எப்படி இருக்கணும், யார்கிட்டேருந்து கத்துக்கணும், அவர்கிட்டேருந்து கத்துக்கணும். நம்ம எப்பவுமே அவர் பள்ளிக்கூடங்களுக்கு வந்தாருன்னா என்ன பண்ணுவார்னா குழந்தைகள் கிட்ட கேள்வி கேட்க சொல்லுவார். அப்படிதான் அவர் ரெண்டு புத்தகமே எழுதினாரு. அந்த ரெண்டு புத்தகத்தையுமே அந்த மாணவிகளுக்கு தான் அவர் அந்த இது சமர்ப்பணமே பண்ணியிருப்பார். ஒரு 6 வயசு குழந்தை அவரை பார்த்து கேட்டுச்சான், நீங்க என்ன முடி வெட்டிக்கவே மாட்டீங்களா ஐயா அப்படின்னு கேட்டிருக்கு. உடனே அந்த ஸ்கூல்ல பயந்து போயிட்டு இருக்காங்க, இது என்னடா இது கேள்வியை கேளுடாலும் இதெல்லாம் ஒரு கேள்வியா ஒரு குடியரசுத் தலைவர்கிட்ட கேட்க, ஏன்பா இல்லை உங்க முடியெல்லாம் ஏன் இப்படி கிடக்கு படுத்து கிடக்கு அப்படின்னு சொன்னபோது சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், அது ஒண்ணு இல்லப்பா, இது எப்படி தெரியுமா, உன்னுடைய முடி இருக்குல்ல அது வளருகின்ற நெற்கதிர் மாதிரி, இப்படி வளருகின்ற நெற்கதிர்னா அப்படி நிமிந்துதான் இருக்கும், வளர்ந்த பின்னாடி கிராமப்புற மாணவர்களுக்கெல்லாம் தெரியும், இப்பெல்லாம் நெல்லுனாலே விளையுதா, அப்படியா நிலத்திலையா அப்படின்லாம் கேட்கறவங்களா இருக்காங்க. அந்த கிராமப்புற மாணவர்கள்கிட்ட அவங்களுக்குலாம் தெரியும் அது எப்படின்னா அப்படி வளைஞ்சு தொங்கும், நல்லா நம்ம அறுவடை பண்ணக்கூடிய நெல், ஏன்னா இப்போ தை மாசம் தையில தான் அறுவடை பண்ணுவாங்க, அதனால அதுக்கு சம்பந்தமான நெல் தான். அவர் சொன்னாரா, வளர்ந்திருக்கக்கூடிய நெற்கதிர்கள் போல உன்னுடையது நிமிர்ந்து நிற்க வேண்டும், நாங்கெல்லாம் வளர்ந்து முடிஞ்சவங்க, நாங்கெல்லாம் இப்படிதான் எங்களுடைய தலைமுடிலாம் இப்படிலாம் படுத்துதான் கிடக்கும் அப்படின்னு அவர் சொல்லி அந்த குழந்தைங்க கிட்ட ரொம்ப பணிவா பதில் சொன்னாராம். எப்பவுமே பாருங்க, கோபப்படுறது கூட ரொம்ப அழகா வள்ளுவர் சொல்லுவார். நம்ம எப்பவுமே நம்மளுடைய உளவியல் என்ன தெரியுங்களா, நம்ம விட மேல இருக்கிறவங்க கூட கோபப்படவே மாட்டோம். கோபத்தை ஒரு மனுஷனெல்லாம் அடக்க முடியாது, யாரா இருந்தாலும் சரி அடக்க முடியாதுதானே, ஏன்னா அது எப்படிங்க அடக்க முடியும், வந்துருது இல்ல. ஆனா நல்ல நுட்பமா பாருங்க, யாருக்கிட்ட கோபப்பட முடியுமோ அவங்க கிட்ட படுவோம், யாருக்கிட்ட பெரிய ஆட்களா இருந்தா அவங்க கிட்ட கோபப்பட முடியும்னு அடக்குவோம். அப்போ கோபத்தை கூட உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது உன்னுடைய சுயலாபத்துக்காக, அதையே சரியான முதல்ல உன்னால ஹேண்டில் பண்ண முடியல, ஏன் அப்போ உனக்கு என்னன்னா உனக்கு தேவையானவங்க கிட்ட கோபம் வரும்போது நீ அதை காட்ட மாட்ட, ஆனா உனக்கு கீழே இருக்கிறவங்க கிட்ட நீ காட்டுவ, ஆனா என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற ஒரு சாக்கு சொல்லுவேன். அப்போ எல்லா இடங்களும் சினமின்னும் சேர்ந்தாரை கொல்லின்னா அல்லுவன், அது வந்து நீ கோபப்படுறது வந்து அடுத்தவங்களை காயப்படுத்துறதுக்குல, உன்னதான் காயப்படுத்திக்கிறேன்றது நமக்கு புரியவே மாட்டேங்குது. அப்போ நம்ம என்ன எப்படி இருக்கணும், ஒரு சுதந்திர இந்தியாவில் ரௌத்ரம் பழகு என்று சொல்லிதான் இந்த சுதந்திரத்தை பெற்று கொடுத்தார்கள். அந்த ரௌத்ரம் பழகியதை எப்படி பழக வேண்டும் என்று சொன்னால், தேவையான இடங்களில் எங்கெல்லாம் ரௌத்திரத்தை காட்ட வேண்டுமோ அந்த இடங்களில் காட்டி அடக்க வேண்டும். நான் திரும்ப திரும்ப சொல்றது, இளைஞர்களுக்குரிய ஆற்றலும் இளைஞர்களுக்குரிய தன்னம்பிக்கையும் இளைஞர்களுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வேகமும் ரொம்ப ரொம்ப நம்ம நாட்டினுடைய பொக்கிஷங்கள், உலகத்திலேயே வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வெல்த் அப்படின்னா யூத் வெல்த்னு சொல்லுவாங்க. 82% அப்பா கேட்கிற போதே அப்படியே புல் அரிக்குது, எங்கடா இருக்கீங்க, நாங்களாம் யூடியூப்ல இருக்கிறோம், நாங்களாம் ஃபேஸ்புக்ல இருக்கிறோம், நாங்களாம் எங்க இருக்கிறோம், வாட்ஸ்அப்ல இருக்கிறோம், இருக்கிறீங்களா? ஆமா 82% இருக்கிறோம், ஆனா எங்க இருக்கணுமோ அங்க இல்ல. அப்ப என்ன பண்ணணும், எங்க இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாங்க, ஆனால் அதை எப்படி நம்ம எதிர் நேர்மறையாக எப்படி அதை நமக்கு தேவையானதாக, நான் திரும்ப திரும்ப சொல்றது நீங்க உங்களை உயர்த்துங்க, உங்களை உயர்த்திக்கிட்டா அது உங்க குடும்பத்தை உயர்த்தினது, உங்க குடும்பத்தை உயர்த்தினா இந்த உங்களுடைய கல்லூரியை உயர்த்துறது, உங்க கல்லூரியை உயர்த்தினா உங்க சமூகத்தை உயர்த்துறது. சுயநலமாவே இருக்கலாம், சுயநலமாவே இருங்க, ஆனா அது நல்ல விதமான சுயநலமா இருக்கணும். நம்முடைய எண்ணங்களை நல்ல வழியில செலுத்தினீங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள் மூலம் நல்ல நல்ல செய்திகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா, உண்மையிலேயே நான் வந்து ரொம்ப கர்வத்தோட சொல்றேங்க, இந்திய இளைஞர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு அறிவு உலகத்துல யாருக்குமே கிடையாது. என் வீட்டுக்குள்ள நல்ல அறிவாளிதான்னு எல்லாரும் சொல்ற மாதிரி நீங்க சொல்றீங்களா, இல்ல உண்மை அதுதான்,
உண்மை அதுதான். ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த அறிவை எப்படி கொண்டு போறோம் அப்படின்னா, ரொம்ப சோம்பேறித்தனமா லெத்தாஜிக்கா இருக்கக்கூடிய ஒரு பார்வை இப்ப இருக்கு. அது இல்லாம நல்ல விஷயங்களை தினம் அரை மணி நேரம் தயவு செஞ்சு படிங்க. நான் எல்லாரிடமும் சொல்றது, எப்படியாவது அரை மணி நேரம் படிங்க. நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அரை மணி நேரம் இங்க படிக்க ஆரம்பிக்கிற அந்த விதை எதை வேணா படிங்க, கதபுக்கு படிங்க, எதை வேணா படிங்க, அந்த விதை அடுத்து 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 உன்னை வேற இடத்திற்கு கொண்டு செல்லும். நீங்க ஒரு மாசம் அதை ட்ரெயின் பண்ணுங்களேன், அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உணர்வீர்கள், அந்த சோம்பேறித்தனத்தை விட்டு ஒழிப்பீர்கள். அது மாதிரியான நல்ல செய்திகளை எல்லாம் நாம் பின்பற்றுவோம். ஆகவே உண்மையான சுதந்திர பற்று என்பது இன்று இன்று சமூகத்தில் உள்ள சூழலை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம், அதற்கு எப்படி நாம் பங்களிப்பை கொடுக்கிறோம் என்பதுதான் உண்மையான இளைஞர்களுக்கான ஒரு சூழலாக, ஒரு சுதந்திர தினமாக அமையும். அதை நீங்கள் நிச்சயம் பின்பற்றுவீர்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, நல்லதொரு எழுச்சி உரையினை இங்கே வழங்கி இருக்கின்றீர்கள். மேதகு அப்துல் கலாம் ஐயா அவர்களினுடைய மேற்கோள்களை காட்டி, அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை சுட்டியெல்லாம் எங்களுடைய இளைஞர்களை நீங்கள் வழிபடுத்தி இருக்கின்றீர்கள். உங்கள் வருகைக்கும் உங்களுடைய உரைக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முறையானது ஒரு நன்றியினை வழங்குவதற்கு எங்கள் தமிழ்துறையினுடைய உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எண்ணமது அழகானால் மனமது அழகாகும், உள்ளமது அழகானால் செயலது அழகாகும் என்று உரைத்து மாணவர்களுக்கு ஒரு சிறந்த எழுச்சுரையை அம்மா அவர்கள் எடுத்து கூறினார்கள். தொடர்ந்து நாம் அனைவரும் இவர்கள் சொன்ன கூற்றின் வழியாக வாழ்ந்தோம் என்றால், பாடுபட்டு தேடிய சுதந்திரத்தை பத்திரமாக பேணி பாதுகாக்க முடியும் என்பது முதலாக, பாரதியார் வள்ளுவரை முன்னிறுத்தி அப்துல் கலாம் காமராசரை வழிமொழிந்து இளைஞர்களுக்கு நல்லதொரு எழுச்சுரையாற்றிய அம்மா விமலா அண்ணாதுரை அவர்களுக்கு தமிழ்துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.